குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் தற்போது பரஞ்சோதி முனிவர் அருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருவிளையாடல்களை கண்டு கழித்து இன்புற்று வருகிறோம். நம்ம அதாவது உக்கரபாண்டியனோட மகன் வந்து வீரபாண்டியனுங்க. வீரபாண்டியன் வந்து ஆட்சி நல்லா செய்யன்னு வந்தாருங்க. ஆனா பாருங்க, இவர் வந்து சில கெட்ட சகவாசங்க, கெட்ட சகவாசத்தால என்ன பண்ணாரு, அதாவது சேரிடம் அறிந்து சேர்ந்து சொன்னாங்களா, அது மாதிரி இல்ல, கெட்டவங்களோட சேர்ந்தாரு. இவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகும் போது இவர் என்ன பண்ணாரு, வீரபாண்டியன் என்ன பண்ணாரு, வெளியில போகும்போது அவருக்கு வந்து கெட்ட சேர்க்கையால அவர் இறந்துட்டாருங்க, அவரை கொண்டுட்டாங்க. அவருடைய கிரீடம் இருக்குது பாருங்க, ரொம்ப விசேஷமான, அதாவது ராஜாக்கு மணிமகுடம் தாங்க. அந்த மணிமகுடத்துல வந்து முத்து, மாணிக்கம், பவழம், வைரம் எல்லாம் அதுல சேர்ந்து இருக்குங்க. இப்போ அவரை இறந்ததால அவருடைய மகன், அந்த பையனை வந்து 5 வயசு இருக்குங்க, அந்த பையனுக்கு வந்து மணிமகுடம் சூட்டணும், யுவராஜாவா ஆக்கணும். அதான் மந்திரி இருக்கார் பாருங்க, மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல். ஏன்னா நாடு வந்து ராஜா இல்லாம இருந்தா பக்கத்து நாட்டால வந்து கவரப்படும், அதனால சிக்கல் வரும். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் மந்திரிமார்கள்லாம் நேரம் போனாருங்க, எங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு, பகவானே இந்த மாதிரி அரசனுக்கு வந்து இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சிட்டாரு, பையன் இந்த மாதிரி இருக்கான், இந்த பையனை வந்து யுவராஜாவா மாத்தி இந்த நாட்டை ஆள்றதுக்கு நீங்க செய்யணும்னு. அப்போ வந்து பகவான் சொல்றாருங்க, நல்லபடியா நடக்கும், அவனுக்கு வந்து கார்த்திகை சோம வாரத்துல அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யுங்க அசரீரியா சொல்லிட்டாருங்க. மந்திரிங்க வந்தாங்க, இப்ப என்ன பண்றதுங்க, மகுடம் வேணுமா, மகுடத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் பார்த்து ஒரு வைசியர் வந்தாருங்க. வைசியர் வெளியில வந்திருக்காருன்னு வந்து வெளியில ஒற்றர் சொல்லும் போது, வாங்கன்னு சொல்லும்போது, என்ன என்கிட்ட வந்து முத்து மாணிக்கம் எல்லா விதமான நகைகளும் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு வந்து இதை நான் வந்து மணிமகுடம் செஞ்சு கொடுக்குறேன், உடனே பரவாயில்ல கும்பிட போனதே உன் குறுக்க வந்ததுன்னு சொல்லிட்டு, சரி வாங்கன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பீரியட் வந்து வெரி ஷார்ட் பீரியட் இருக்கு, அதுக்குள்ள செய்யணும்னு செஞ்சு கொடுக்குறேன்னாருங்க. அந்த வைசியர் என்ன பண்ணாரு, மணிமகுடம் செய்யறதுக்கு இவங்க வந்து இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மையானதான அந்த தரத்தை வந்து சோதிச்சாங்க. சோதிச்சதுன்னு எல்லாம் கரெக்டு உண்மையான, இவர் வந்து நல்லா செஞ்சாருங்க. நல்லா செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த மந்திரி என்ன சொன்னாங்க, நீங்க கிட்ட இருந்து இந்த மணிமகுடம் வந்து யுவராஜாவுக்கு நீங்க சூற்ற வரைக்கும் கிட்ட இருக்கணும்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த வைசியர் கூடவே இருந்தாருங்க. என்ன பண்ணாங்க, அவர் என்ன பண்ணாரு, அந்த நாள் வந்ததுங்க, அதாவது கார்த்திகை மாசம் சோமவாரம் திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாளுங்க, திங்கக்கிழமை சோமவாரம் சிவனுக்கு உகந்த நாள், அதுவும் கார்த்திகை மாசத்துல ரொம்ப விசேஷம். என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து இந்த வைசியர் என்ன பண்ணாரு, தங்கம் இருக்குது பாருங்க, தங்க காசு, அதால அபிஷேகம் பண்ணாருங்க. நீங்க கோயில் எல்லாம் பாக்குறீங்க பாருங்க, ஸ்வர்ணாபிஷேகம்னு சொல்லிட்டு, ஸ்வர்ணாபிஷேகம் வந்து முதல் முதல்ல பகவானே வந்து ஒரு சிறுவனுக்கு பண்ணாருங்க. இதுதான் பிற்காலத்துல வந்து ஸ்வர்ணாபிஷேகம் கோயில்ல வந்து இப்ப பண்றாங்க பாருங்க, அதனுடைய தாத்பரியமே இதுதாங்க. அடுத்தது நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நீங்க உங்க கழுத்துல நகை, பொன் நகை போட்டிருந்தா, அந்த பொன் நகையை வந்து பகவானுக்கு அணிவிச்ச பிறகு திருப்பி அதை நீங்க தான் போட்டுக்கணும். இந்த நகைகளை வந்து எந்த சூழல்லையும் வெளியில அடமானம் வைக்கிறதோ வேற எதுவும், ஆனா அடமானம் வச்சு திருப்பி வந்தா நீங்க வந்து குட் வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டு அங்கேருந்து வைப்ரேஷன் வரும், அது அத்தாரிட்டிஸ் ஜினியன்னு நமக்கு தெரியாதுங்க. இஃப் யூ ஆர் ரியலி இன் நீட் ஆஃப் மணி, பணம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும், வேற சூழ்நிலை இல்லைன்னா யூ டிஸ்போஸ் ஆஃப் தி ஜுவல் அண்ட் பர்ச்சேஸ் எ நியூ ஒன். ஃபாலோ மீ, உங்களுக்கு உண்மையிலேயே பணம் வேணும், பணம் உடனா சூழ்நிலை அது மாதிரி இருந்ததுன்னா வேற வழி இல்லைன்னா நகையை வித்துட்டு வேற நகை வாங்கிக்கோங்க, அடமானம் வச்சு வாங்காதீங்க. நீங்களே பாருங்க, உங்களில் எவ்வளவோ பேர் வந்து நகையை அடமானம் வச்சுட்டு மீட்காம நிறைய முழுக்கி போயிடும்.
அத மாதிரி சூழ்நிலையும் இருந்திருக்குது. இப்ப நான் கதைக்கு வரேங்க. அவரு வந்து பகவானே அபிஷேகம் பண்ணாருங்க. அதனால அந்த பையனுக்கு பேர் என்னன்னா அபிஷேக பாண்டியன்னு வச்சாருங்க. அபிஷேக பாண்டியன்னு பேர் வச்ச உடனே எல்லா பேர் எல்லாரும் நேரம் கோயிலுக்கு போனாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல போயிட்டு பகவானை வணங்கும் போது இந்த வைசரா வந்தார் பாருங்க, நேர போய் ஒன்னா சாமியோட கலந்துட்டாருங்க. யாரு இந்த வியாபாரியா வந்தவர் யாருன்னா அவர் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிட்டாருங்க. இப்போ இந்த அபிஷேக பாண்டியன் வந்து இவனுக்கு தாத்பரியமே வந்து இப்ப என்னன்னா அபிஷேகம் பண்றது, ஏன்னா தங்கத்தால் அபிஷேகம் பண்ணவராச்ச. என்ன பண்ணாங்க, டெய்லி அவர் என்ன பண்ணாரு பகவானுக்கு எல்லா விதமான அபிஷேகமும் கோயில்ல வந்து, எந்த கோயில்னா மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அதுதான் கொற்றாமர குளத்துல குளிச்சுட்டு அங்க போய் அபிஷேகம் பண்ணுவாருங்க. இவர் பண்றதுல ஒரு சிறப்பு முக்கியமானதுன்னா இந்த கற்பூரம், இந்த கற்பூரம் இருக்கு பாருங்க, அந்த குழம்புல அலங்காரம் பண்ணுவாங்க. பகவானுக்கு இன்னொரு பேரே இருக்குதுங்க, கற்பூர சுந்தரம்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளவு விசேஷங்க. இத மாதிரி இவர் செய்யறாரு பாருங்க. வந்துட்டாங்க வில்லன், யாரு தேவேந்திரன். அவரு எப்பவுமே என்ன பண்ண, அவரு ஏற்கனவே அவருக்கு வந்து தோஷம் தாங்கிச்சுங்க, குருவை அவமானம் பண்ணிட்டாருன்ட்டு ஒரு தோஷமும், ஒருத்தனை கொண்டுட்டான்றதுக்கோசரம் பிரம்மகத்தி தோஷமும், அந்த ரெண்டு தோஷமும் நிவர்த்தியாரத்துக்கு தான் அவர் வந்து பொற்றாமரை குளத்துல குளிச்சுட்டு கார்த்திகை மாசத்துல பகவானை வந்து வணங்குவாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கிட்டு போவாருங்க. இவர் வந்து பாக்குறாரு என்ன நம்ம இவர் வந்து இந்த அபிஷேக பாண்டியன் இவ்வளோ பண்ணின்னு இருக்காரு, அது நம்ம பக்திக்கு வந்து தடையா இருக்க, அவர் பக்தி பெருசா இருக்குத அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டு கொஞ்சம் அந்த கலக்கத்திலேயே வந்துன்னு இருக்காருங்க. வரும்போது அங்க நேரம் வந்துட்டார் தன்னுடைய சபைக்கு, இந்திர சபைக்கு வந்தார். அப்போ வர்ணன் வந்தார் அவரை. வர்ணன் வந்து ஏற்கனவே இவர் கஷ்டப்பட்டாருங்க. வர்ணன் ஏற்கனவே ஒரு தடவை பண்ண நான் அதை வந்து போட்டிருக்கேன் நல்லா டீட்டெயிலா. நீங்க வந்து திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி வர்ணன் என்ன பண்ணாரு மதுரைக்கு வந்து எவ்வளவு மழைய கொண்டு வந்து விட்டு அதன் மூலமா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நடந்தது என்னன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வர்ணன் அடிக்கடி ஏன்னா தேவருக்கு கட்டுப்பட்டவனாச்ச, அவன் வந்து வர்ணன் வந்து தேவேந்திரனே ஏன் நீங்க வந்து ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, நான் வருத்தமா இருக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் வருத்தமா இருக்க, என்ன சொல்லு எனக்கு, கொஞ்சம் உன்னுடைய காரணம் என்னன்னு சொல்லு அப்படின்னா, எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு தீராத வயிற்று வலிங்க, இந்த வயிற்று வலிக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும் போது ஒன்னும் வருத்தப்படாத, நீ என்ன பண்ணு இங்க இருந்து நேர பொற்றாமரை குளத்துக்கு போ, பொற்றாமரை குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வந்து சோமவாரத்துல தொடர்ந்து வழிபாடு செய், உன் வயிற்று வலி நீங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சரி நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு நேர போனாருங்க கோயிலுக்கு போயிட்டு, இத நல்லா குளிச்சுட்டு பொற்றாமரை குளத்துல குளிச்சுட்டு பகவானை போய் வணங்கி அவருடைய வயிற்று வலி நீங்கிடுச்சுங்க, வயிற்று வலி நீங்கிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு இவருடைய குருவா இருக்கார தலைவர் தேவேந்திரன், அவன் மனவாட்டமா இருக்கார, அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்கும் போது இது மாதிரி அந்த ராஜா வந்து தொடர்ந்து பகவானை வழிபட்டுன்னு இருக்காரு, என் வழிபாட்டை விட அவர் வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அதனால நீ என்ன பண்ணு மதுரையை விழுங்கு, நீ மதுரையை விழுங்கினியானா அப்போ என்ன ஆகும்னா இவனுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா பக்தியில் இருக்காது, நாட்டை காப்பாத்துறதுல இருக்கும், அதனால நீ வந்து அதை மாதிரி செய்யணும்னு சமுத்திரராஜனோட சேர்ந்துன்னு மதுரையை விழுங்குறதுக்கு பண்ணாருங்க இவரு. அப்போ என்ன பண்ணாரு அபிஷேக பாண்டியன் மக்களோட சேர்ந்து நேர மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட போயிட்டு என்ன எங்களுக்கு இது மாதிரி இருக்குது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ என்ன பண்ணாரு பகவான் என்ன பண்ணாரு தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து நாலு முடியை அப்படி உதித்து போட்டாருங்க, பூரா மேகமா வந்து அந்த ஜடாமுடியிலேருந்து வந்த முடிங்க வந்து மேகமா வந்து போட்ட தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சுங்க. அப்போ வர்ணன் கூப்பிட்டாரு, வர்ணன் வந்து சாமி மன்னிச்சுக்குங்க நான் தெரியாம இத மாதிரி செஞ்சிட்டேன், அடிக்கடி இது மாதிரி பண்றேன், எல்லாம் மன்னிச்சிருங்க சாமி, இது மாதிரி சரி நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி உன் வயிற்று வலி தீர்றதுக்கு நீ போயிட்டு அந்த மறுபடியும் ஏன்னா இதனுடைய பாவம் பண்ணிருக்க பாரு, அதனால பொற்றாமரை குளத்துல போய் குளிச்சுட்டு
தொடர்ந்து நீ வந்து என்னை அங்க வந்து வணங்கின்னு வா, வயிற்று வலி போயிடும் அப்படின்னு பகவான் சொன்னாருங்க. இந்த கதையை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் வயிறு சம்பந்தமான வியாதி எதுவா இருந்தாலும் நீங்கிடுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேங்க. ஓம் நம சிவாய, ஹர 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 மகாதேவா.